ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா மாமாவோட ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் இது எல்லாமே. சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் வந்து ரசம் எடுத்ததெல்லாம் முடிவு பண்ணிருக்கேன். சோ அப்படியே போய் சின்னதா ஷாப்பிங் பண்ணிட்டு அடுத்தது வீட்டுக்கு என்னென்ன தேவை குட்டி சர்ப்ரைஸ் வந்து இருக்கு, அது நீங்க ஃபுல்லா பாக்கணும் அப்படின்னா வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சோ அப்பாவுக்கு ரொம்ப நாளா ட்ரெஸ் எடுத்து ஆசைப்பட்டு இருக்கேன், பட் அதை செய்யவே முடியல. ஃபைனலா நீங்க செய்ய போறேன். அம்மாக்கு ஒரு சாரி எல்லாம் முடிவு பண்ணிருக்கு, அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியல. சோ அங்க போய் தான் முடிவு பண்ணணும். அப்புறம் வந்து வீட்டுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அதையும் வாங்கி தரலாம்னு இருக்கும். சோ அப்படியே முடிச்சு அப்படியே அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வீட்டுல வந்து பெயிண்ட், ஹாலுக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. அடிக்கும் போது அது லாக வந்து நாங்க எடுத்து போடுறோம். ஓகே செல்லக்குட்டீஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு இனிமே தான் நாங்க வந்து ஓபன் பண்ண போறோம். அக்ஷுவலா பாத்தீங்க அப்படினா ரொம்ப நாளாவும் அப்பா அம்மா வந்து கீழ தான் படுத்துங்குவாங்க. என்ன சோ தூரம் பீச் வாக்கல அம்மாட்ட பேசும்போது வந்து பெட் கேட்டாங்க. ஓகே அதை வாங்கிட்டதெல்லாம் முடிவு பண்ணா அந்த நினைச்சு அவங்க தெரியவே தெரியாது. பெட்டி பக்கத்துல வந்துடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணாம வச்சிருக்கோம். நாங்க வந்து பார்சல் அப்படி சொல்லி வச்சிருக்கோம். அது அது வந்து என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியே கிளம்பி போறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு அத்தையும் மாமாவையும் உள்ள போக சொல்லியிருக்கோம். கவசக்காவ மட்டும் வீடியோ எடுக்கிறதுக்காக ரெடியா இங்க ஹால்ல வச்சிருக்கோம். உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, என்ன கணக்கா சொல்லுங்க பாக்கலாம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்டு தான் இருக்கும். அது சின்ன பெட்டா தான் இருக்கும். அது வந்து இளம் பஞ்சு பெட் நினைக்கிறது. அந்த ஒரு பெட்ல நானும் கௌசியும் படுத்துப்போம், அம்மா அப்பா கீழே படுத்துப்பாங்க. அங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அம்மா கீழே படுத்து பழகி இப்போ வரைக்குமே கீழே தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஃபைனலா வந்து அவங்களுக்கு பெட் வாங்கியாச்சு. சோ இதுக்கப்புறம் வந்து அவங்க கீழே படுக்க தேவையில்ல, இதுக்கப்புறம் பெட்ல படுத்தவங்களா. ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ரஸ் வந்து நாங்க செலக்ட் பண்ணோம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஒரு நியூ கான்செப்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு போவோம், பெட்டை வந்து பார்ப்போம், அதுல உட்காந்து செக் பண்ணிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து நாள் யூஸ் பண்ணி பார்க்கும் போது அதுல வந்து மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்ன அது மாதிரி விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவங்களோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் மாமாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் செக் எல்லாம் பண்ணி பார்க்க தேவையில்ல, நீங்க எடுத்து யூஸ் பண்ணியே பாருங்க, நாங்க வீட்டுக்கு அனுப்பிடுறோம் சொல்லிட்டு 100 டேஸ் நைட்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லனா இந்த பெட்டை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு ரீஃபண்டும் வந்து பண்ணிடுவாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த wakefit.co-ஓட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன் அண்ட் கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 lakh plus பாசிட்டிவ் ரிவ்யூஸும் 1 million plus கஸ்டமர்ஸும் வந்து இருக்காங்க. Wakefit மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் இது நெக்ஸ்ட் ஜென் மெமரி ஃபோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாடி ஷேப்க்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். அதனால கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த பெட்டை வாங்கணும்னு சொல்லலாம். இந்த பெட்ல வந்து பாத்தீங்கன்னா 7 பிரஷர் ஜோன் லேயர் இருக்கிறதுனால இதுல நிறைய ஹேர் சர்க்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் இருக்கும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாடியை கூலா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடி ஷேப்க்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடிக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல ஸ்லீப்பை வந்து இது கொடுக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹை ரெசிலியன்ஸ் லேயர் இருக்கிறதுனால கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோம் பேஸ் கொடுத்துருக்கிறதுனால ஒரு அடிக்குவேட் சப்போர்ட் வந்து இது கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்பைனை ஃபைனா பார்த்துக்க ஹெல்ப் பண்ணும். சோ இந்த மேட்ரஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா Wakefit NS என்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃபர் கிட்டத்தட்ட கிடைக்கும். சோ மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்குறத விட யூஸ் பண்ணி வாங்கலாம்னு சொல்ற இந்த கான்செப்ட் எங்களை மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பின் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மேட்ரஸ் வாங்கி நீங்களே என்ஜாய் பண்ணிக்கோங்க. பாருங்க போங்க அப்பா, பேண்ட் எடுத்துக்கப்பா. ஒரு ஃபேண்ட் போதுமா? ஒரு ஃபேண்ட் போதும். பரவாயில்ல, இப்போ என்ன எடுத்துக்கப்பா? வீட்டில் ஃபேண்ட் இது நல்லா நல்லா மாடர்னாக போடுது இந்த மாதிரி உங்கள் ஸ்டைலாக. ஸோ எப்போ கேட்டாலும் சரி தான் அப்பா வந்து ஷர்ட்டு வேணாம் சொல்லிட்டு தான் இருப்பார். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உடம்பு போட்டு கிடையாது. அவருக்கு ஏற்ற மாதிரி சைஸ் 38 தானே உனக்கு? 38 வந்து ஒரு
டூ ரெண்டர்ஸ் போதும்லப்பா. ஒரு பவுன் அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம் நம்ம. பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கு பேண்ட்லாம் பார்த்தாச்சு எடுத்து கொடுத்தோம் அவர்கிட்ட நான். ஒரு வழக்கம் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பேண்ட் வச்சுன்னு அதான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அது ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஷன்ப்பா, அது வேண்டாமா சொன்னால் கேட்கவே மாட்டார். இப்போ ஆக்சுவலாக உள்ளே போயிருக்காரு பேண்ட் மாற்றதுக்காக, அது மாற்றினதுல இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு பேண்ட் பிடிச்சிருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பேண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிங்காக ரொம்ப ட்ரெண்டிங்காக அந்த மாதிரி இருந்துச்சு. அதையும் கொடுத்துருக்கேன், இப்போ அதையும் போட்டு வருவார். ஸோ எந்த பேண்ட் வந்து அவருக்கு பிடிச்சிருன்னு பார்த்துட்டு அதையும் கொடுத்துடலாம் அவருக்கு. ஸோ இந்த பேண்ட் தான் எனக்கு பிடிச்ச பேண்ட்டு, பட் ஆனால் இந்த பேண்ட் வந்து வேணாம் சொல்லிட்டார் அப்பா. பட் அந்த பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பட் சங்கீதாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி அந்த பேண்ட் வந்து ஓகே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் போட்டு வந்ததே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் மாதிரி இருந்துச்சு, சூட் ஆகாத கலர் காம்பினேஷன் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை நான் சொல்லிட்டேன் மாமா கிட்ட. ஆனால் எப்பயும் போல் ஒரு பெரிய பேண்ட்டை போட்டுன்னு வந்துட்டு இதுதான் போய் வேணும்னு சொல்கிறாரு. சரி ஓகே, அதையும் வாங்கி கொடுத்தாச்சு அப்பாவுக்கு அப்புறம். ஸோ அந்த எல்லோ கலர் ஷர்ட்டும் இந்த ஷர்ட்டும் அப்போ ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அப்பாவுக்கு ஒரு பேண்ட்டும் ரெண்டு ஷர்ட்டும் எடுத்தாச்சு. ஸோ அடுத்து தான் நம்ம அம்மாவுக்கு சாரி பார்க்க போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். அம்மாவுக்கு நல்லா இருக்கும்டி, அவங்க கலருக்கு டார்க் கலர் தான் நல்லா இருக்கும். இல்லை இந்த மாதிரி என்ன மாதிரி சங்கீதா சொல்கிறேன், அந்த ப்ளூவே ஓகே தான் மாமா. ஓகே அம்மா உனக்கு இது ஓகே அம்மா? ஓகேப்பா, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா கூட ரெண்டு பேண்ட் போட்டு பார்த்து தான், நிறைய பேண்ட் போட்டு பார்த்து தான் எடுத்தார். பட் அம்மா வந்து எதுவுமே பண்ணலாம், டக்குன்னு எடுத்துட்டாங்க சொன்னவனே ஸ்பாட்லேயே. அது சேம் தான் இங்கே சங்கீதா வந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும், ஒரு நாள் கௌசியாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாளே ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கும். இப்போ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் முடிச்சாச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதா தான் எடுக்க போகிறோம். இல்லை இல்லை எனக்கு வேணாம், எனக்கு வந்து ஆல்ரெடி நான் நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டேன், உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், எல்லா வீடியிலும் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு வேண்டாம், குழந்தைங்களுக்கு போய் எடுத்துடலாம். ஆச்சரியமாக இருக்கு. போஸ் போட்டு எனக்கு கொடுக்குது பாருங்க, இந்த மாதிரி ஏதாவது இல்லைனா இந்த மாதிரி ஒன்று பார்ப்போம். இவ்வளோ பொறுப்பாக காட்டுது பாரு. ஆதார் கார்டு சஞ்சன் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே அத்தை கிராசரி ஐட்டம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி மாமா அதையும் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன், எதுக்கு உனக்கு குறைன்னு சொல்லிட்டு மாமா வந்து அதையும் வாங்கி தரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஏதோ கனிவா மேகி எடுத்துட்டு வரலாம் நம்ம போய். ஆ ஆ Thank you.